Hi friends, welcome to Priya Tips. Now, unga Priya pesre. In the video, le, International Yoga Day, June 21st, ilingla, adhanala Yoga Day special, innudiya daughter, chinnada oru yoga senji kattu poranga. நம்ம எல்லாருமே மார்னிங் ஒரு யோகா செஞ்சுட்டு அன்னைக்கு தனால ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரு ஃப்ரெஷ்னஸ் அன்னைக்கு டே ஃபுல்லும் ஃபீல் பண்ண முடியுங்க. ஸோ எல்லாருமே ஒரு யோகா செஞ்சுங்க, டெய்லியுமே செய்யுங்க. ஆன்லைன்லேயே வந்து நிறைய யோகா கிளாஸஸ் எல்லாம் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணாதீங்க, ப்ராப்ளம் இல்லாதவங்க சிம்பிளானதெல்லாம் பண்ணுங்க. டெய்லியும் எதுவும் யோகா தெரியல அப்படின்னாலும் பத்மாசனா பொசிஷனில் இந்த மாதிரி உட்காந்துட்டு நல்லா காத்தோட்டமான சூழ்நிலையில் உட்காந்துங்க. மூச்சை நல்லா இழுத்துட்டு ஒரு 10 seconds வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். 10 times அந்த மாதிரி பண்ணுங்கள். என்னுடைய டாக்டர் இன்னைக்கு மத்யாசனா செஞ்சு காட்ட போகிறாங்க, பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நேராக உட்காந்துட்டு உங்கள் கால்களை நேராக நீட்டிக்கணும். அதுக்கப்புறம் நேராக படுத்துட்டு உங்களுடைய வலது காலை எடுத்து இடது தொடை மேலே வைக்கணும். இடது காலை எடுத்து வலது தொடை மேலே வைக்கணும். பார்க்கறதுக்கு உங்களுக்கு பத்மாசனா பொசிஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுடைய தலையோட பக்கவாட்டில் உங்கள் கைகளை எடுத்துகிட்டு போய் வச்சுக்கணும். தலையை மட்டும் தரையில் வச்சுட்டு உங்களுடைய பாடியை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணணும். பார்க்கறதுக்கு மீன் மாதிரி பொசிஷன் இருக்குங்களா, இதுதான் வந்து மச்சி ஆசனா. மச்சினா மீன், அதனால தான் இந்த ஆசனாவுக்கு இந்த மாதிரி நேம் வந்துச்சு. உங்கள் கைகளை எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய கால் பெருவிரல இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். இதே பொசிஷனில் ஒரு 3 minutes அப்படியே இருக்கணும். 3 minutes ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து இந்த மினிட்ஸ் வந்து அதிகப்படுத்தணும். ஸ்டார்டிங்லேயே உங்களால் வந்து 3 minutes லிஃப்ட் பண்ணி இது மாதிரி இருக்க முடியாது. கொஞ்சம் நேரம் உங்களால் எவ்வளோ நேரம் இருக்க முடியுதோ அவ்வளோ நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக உங்கள் கைகளை எடுத்துகிட்டு போய் மறுபடியும் உங்கள் பக்கவாட்டு தலையோட பக்கவாட்டில் வச்சுட்டு தலையை நேராக நீட்டிட்டு பாடியை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய கைகளையும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய இடது காலை எடுத்துட்டு நேராக வச்சுட்டு வலது காலையும் எடுத்து நேராக வச்சுக்கோங்க. ஒரு 1 minute ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நார்மலாகிக்கலாம். இது வந்து தண்டுவோட பிரச்சனை இருக்கிறவங்க யாரும் செய்யக்கூடாது. லங்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த ஆசனா செய்யலாம், ரொம்ப நல்லது. தேங்க்யூ.